Good morning, my dear students. Welcome to Brilliant Online Studies. The topic for today is a discussion about heat. Last class la heat and temperature pathina definition paathom. Ipo adukulla differentiate paakapora. Heat and temperature are not the same things. Rendume vandu samanadhu kedaiyadhu. They in fact mean two different things. Rendume veru vera pattadhu. Temperature is related to how fast the atoms or molecules move or vibrate within the substance. வெப்பநிலையானது ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் மூலக்கூறுகள் இருக்கலாம் அது எவ்வளவு வேகத்தில் இயங்குது இல்லை அதிருது அப்படிங்கிறத பொறுத்தது. Heat not only depends on the temperature of the substance, but also depends on how many molecules are there in the object. வெப்பமானது வெப்பநிலையை மட்டுமல்ல ஒரு பொருளில் எவ்வளவு மூலக்கூறுகள் உள்ளன என்பதை பொறுத்தது. சரியா? டெம்பரேச்சர் மெசர்ஸ் த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல்ஸ். ஹீட் மெசர்ஸ் த டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல்ஸ் இன் த சப்ஸ்டன்ஸ். வெப்பநிலையானது மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை குறிக்குது. அதாவது மூலக்கூறில் அதோடைய ஆவரேஜ், அதோடைய மூமெண்ட்டோடைய ஆவரேஜை குறிக்குது. ஆனால் வெப்ப ஹீட்டானது அதில் உள்ள மூலக்கூறுகள் அனைத்தும் அடங்கியுள்ள மொத்த மூலக்கூறுகளின் இயக்காற்றலை குறிப்பிடுது. சரியாமா? எக்ஸ்பென்ஷன் இன் சாலிட்ஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஒரு பொருளை இப்போ சாலிடை வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பென்ட் ஆகும். சரியா? அந்த ஒரு ப்ராசஸில் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் யூ சப்ஸ்டன்ஸ் ஆன் ஹீட்டிங் இஸ் கால்ட் த தெர்மல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் தட் சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம ஹீட் பண்ணும்போது அது எக்ஸ்பென்ஷன் ஆகுது. அந்த எக்ஸ்பென்ஷன் ஆகக்கூடிய அந்த ஒரு ஹீட்டு தான் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் தட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாமா? அடுத்து லீனியர் அண்ட் கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன். ஏ சாலிட் ஹேஸ் எ டெஃபினட் ஷேப். ஸோ வென் ஏ சாலிட் இஸ் ஹீட்டட், அது எப்பயுமே சாலிடுக்கு டெஃபினட் ஷேப் இருக்குது, உங்களுக்கே தெரியும். அதை வந்து ஹீட் பண்ணும்போது இட்ஸ் எக்ஸ்பென்ஸ் இன் ஆல் டைரக்ஷன், அது வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் எக்ஸ்பெண்ட் ஆகுது. லென்த், ஏரியா, வால்யூம் இது எல்லாத்துலேயுமே ஆல் டைரக்ஷன் ஆன் ஹீட்டிங். த எக்ஸ்பென்ஷன் இன் லென்த் இஸ் கால் லீனியர் எக்ஸ்பென்ஷன். த எக்ஸ்பென்ஷன் இன் வால்யூம் இஸ் கால் கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன். அதிலே லென்த்தில் எக்ஸ்பென்ட் ஆனிச்சுன்னா அது வந்து லீனியர்னு சொல்கிறாங்க, லீனியர் எக்ஸ்பென்ஷன் சொல்கிறாங்க. அதிலே அதோடய வேல்யூம் லென்த் எக்ஸ்பென்ட் ஆனிச்சுன்னா அது கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் சொல்கிறாங்க. எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் ஆன் ஹீட்டிங் இஸ் கால்ட் த தெர்மல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் தட் சப்ஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு லீனியர் எக்ஸ்பென்ஷன். த எக்ஸ்பென்ஷன் இன் லென்த் இஸ் கால்ட் லீனியர் எக்ஸ்பென்ஷன். த எக்ஸ்பென்ஷன் இன் வேல்யூம் இஸ் கால்டு கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன். இந்த 3 2 marks தான் இருக்குமா? சரியா? இதை நல்லா படிச்சுக்கிடுங்க. அடுத்து 1 word. ஃபஸ்ட்டு மேட்ச் தான் ஃபாலோயிங் பார்க்க போகிறோம். ஹீட்டுனாலே என்னன்னு தெரியும். இதோட அழகு ஹீட்டோட அழகு ஜூலு, டெம்பரேச்சருக்கு கெல்வின். தெர்மல் யூக்லிபிரியம் அப்படின்னா நோ ஹீட் ஃப்ளோ, அதில் நோ அதில் வெப்பம் வந்து ஃப்ளோ ஆகாது. சரியா? தெர்மல் யூக்லிபிரியம்னா நோ ஹீட் ஃப்ளோ. அடுத்து ஐஸ் கியூப். ஐஸ் கியூப் வந்து 0 degree Celsius. பாய்லிங் வாட்டர் 100 degree Celsius. அனலாஜ் ஹீட்னா ஜூலு, டெம்பரேச்சர்னா கெல்வின், உங்களுக்கே தெரியும். ஐஸ் கியூப்னா 0 degree Celsius, பாய்லிங் வாட்டர்னா 100 degree Celsius. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னா ஹீட்டு, டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி. அதே ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னா டெம்பரேச்சர். ஓகேவா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அனலாஜ் மேட்ச்சு 3 2 marks, லீனியர் எக்ஸ்பென்ஷன், கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன், தெர்மல் எக்ஸ்பென்ஷன், இதுதான் டெஸ்ட்டுக்குரிய க்வெஸ்சன்ஸ். தரவாக படிச்சுட்டு எழுதி பார்த்துட்டு அப்புறம் டெஸ்ட் ரைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.